இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் நிருபமா ராஜபக்ச மற்றும் தொழிலதிபர் திருக்குமார் நடேசன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட விடயங்களும் ஆவணங்களும் தன்னிடம் இருப்பதாக சிறையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். மறைக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து பண்டோர் ஆவணத்தின் ஊடாக அம்பலமாகியுள்ளவர்களில் பட்டியலில் சிக்கியுள்ள இவர்களது இரகசியங்கள் தன்னிடம் இருப்பதை கடிதம் ஒன்றின் ஊடாக தெரியப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து இளைஞ்சி ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவருக்கு விசேட கடிதம் ஒன்றை தனது சட்டசாரணி ஊடாக அனுப்பியுள்ளார். தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தாமல் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. இதன் காரணமாகவே 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக ஒருபோதும் தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஸ்தாபிக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு சட்ட ஒழுங்கினை பாதுகாத்து ஒழுக்கமான சமூகத்தை தோற்றுவித்துள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் சவுதி அரேபியாவில் கொரோனா கட்டுப்பாடுகள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. இதன்படி இனிமேல் பொது இடங்களில் சமூக இடைவெளி பேண வேண்டியதில்லை மற்றும் மாஸ்க் அணிய தேவையில்லை. எனினும் புனித தலங்களுக்கு மாத்திரம் அதன் பணியாளர்களும் பார்வையாளர்களும் மாஸ்க் அணிதல் வேண்டும். வணக்க வழிபாடுகளில் இனிமேல் சமூக இடைவெளிகள் இல்லை. புனித மக்கா மற்றும் மதீனா பள்ளிவாசல்களின் முழு பரப்பிலும் முழுமையாக வணங்கி வழிபட அனுமதி வழங்கப்படுகிறது. சினோஃபார்ம் தடுப்பூசிகள் இரண்டையும் பெற்றுக்கொண்ட நிலையில் அனைத்து PCR பரிசோதனைகளையும் முடித்து கொண்டு பிரித்தானியா வழியாக கனடா பயணம் செய்து பெண் ஒருவர் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். திருகோணமலையைச் சேர்ந்த பெண் ஒருவரை லண்டன் கீத்ரோ விமான நிலையத்தில் வைத்தே மீண்டும் அவர் கொழும்புக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சீன தயாரிப்பான ஸ்னோபாம் தடுப்பூசியை கனடா அங்கீகரிக்காததே அதற்கு காரணம். கனடாவுக்கும் நுழையும் பயணிகள் முழுமையான தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுடன் கனடிய அரசு அங்கீகரித்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்களை மாத்திரமே கனடா நுழைய அனுமதித்தும் வருகின்றது. அந்த வகையில் பைசர், பயோடெக், மாடர்னா, அஸ்ட்ராசெனிகா, ஜான்சன் போன்ற தடுப்பூசிகளை மாத்திரமே கனடா அங்கீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் டக்ளஸ் வாயினால் மாத்திரமே அமைச்சருக்கான வேலையினை செய்கின்றார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தனது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஊடாக வாழைச்சேனையில் வாழ்வாதார உதவிகளை வழங்கியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ருலிய ரத்ன தேரரை எங்கள் மக்கள் சக்தி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் அரசியல் சபை மற்றும் மத்திய செயற்குழு என்பன இணைந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளன. அவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.